உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. வெல்கம் பேக் டு கனவிலும் கற்போம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நம்ம ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஜனவரி 8, 2022 தினமணி செய்தித்தாளில் வந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இது முற்றிலும் போட்டித் தேர்வுகளின் அடிப்படையிலேயே இதை வந்து எடுக்கப்படுது. ஸோ அதனால் எல்லா நியூஸும் கவர் பண்ண முடியாது. முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும்தான் நான் எடுத்து போடுறேன், ஓகேங்களா? இதை நீங்கள் படித்தாலே போதும், உங்களுக்கு வந்து முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன், ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கான மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய், உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய், உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறுவோம், ஓகேங்களா? நினைக்கிறது பூராமே பாசிட்டிவாக நினைங்க, நெகட்டிவாக மட்டும் நினைக்காதீங்க. இன்றைக்கான முதல் செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு 27% ஒதுக்கீடு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இடபிள்யூஎஸ் பிரிவுக்கு 10% ஒதுக்கீடு வழங்கி கடந்த ஆண்டு மத்திய அரசு வந்து வெளியிட்ட அறிக்கையை வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு வச்சுருக்காங்க. அதை எதிராக கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த கேஸெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த அறிவிக்கை வந்து செல்லும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து இப்போ உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓபிசி பிரிவினருக்கு எவ்வளோ சதவீதம்னு கேட்கலாம், இல்லை இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு எவ்வளோ சதவீதம்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி படித்து வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்க இயக்குநர்களின் குழுவின் பதவிக்காலம், ஓகேங்களா? கூட்டுறவு சங்கத்தில் குழு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குழுவுக்கு வந்து இவ்வளோ வருஷ பீரியட்ஸ்ன்னு டைம் இருக்கும். ஸோ அந்த பீரியட்ஸான டைம்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுச்சு. எத்தனை ஆண்டுலேருந்துன்னு கேட்டிங்கன்னா 5 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து நம்ம யாருன்னு தெரியும், முன்னாடியே பார்த்துருப்போம், ஐ பெரியசாமி அவர்கள், ஐ பெரியசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. எத்தனை வருஷத்துலேருந்து எத்தனை வருஷம் குறைச்சிருக்காங்கன்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ 5லிருந்து 3 குறைச்சிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது, அரசு பொதுத்துறை வாரியங்களில் பணியாளர்கள் சேர்க்கை டிஎன்பிசி மூலமே நடைபெறும், ஓகேங்களா? இனிமேல் எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு எது எடுத்தாலுமே இனிமேல் எதன் மூலியமாக எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிசி மூலமாக தான் எடுக்கிறாங்க, ஓகேங்களா? இதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டிஎன்பிசி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? வரப்போகிற எல்லா எக்ஸாமும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி எழுதலாம். அதனால் நல்லா போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இதை வந்து யார் வந்து நேற்று அறிக்கையில் வெளியிட்டிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, நிதி மற்றும் மனிதவள வேளாண்மைத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து இதை வந்து தெரிவிச்சிருந்தாங்க, ஓகேங்களா? யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதி மனிதவள மேலாண்மை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இணையதளம் மூலமாக விண்ணப்பித்து மணலை பெற்றுக்கொள்ளலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மணல் அள்ளக்கூடாதுன்னு தடை போட்டிருந்தாங்க, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணல் வந்து அள்ளலாம், எப்படின்னா பர்மிஷன் வாங்கி அள்ளலாம். அது எப்படின்னா வீட்டு தேவைகளுக்கு, கட்டட தேவைகள் இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இணையதளம் மூலமாகவே பர்மிஷன் வந்து அப்ரூவ் பண்ணி அதில் வந்து நீங்கள் மணல் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கவர்மெண்ட் அரசு அறிவிச்சிருக்கு, ஓகேங்களா? அடுத்து, இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட டோஸ்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 150 கோடியை தாண்டியிருக்குங்க நேற்று, ஓகேங்களா? ஜனவரி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட டோஸ்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 150 கோடியை வந்து தாண்டிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரலாற்றில் சிறப்புமிக்க சாதனைன்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னா மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? இதை வச்சு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுங்க, மன்சுக் மாண்டவியா. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி, ஓகேங்களா? நல்லா படித்து வச்சு தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது, இந்தியாவில் சித்ராஞ்சன் தேசிய புற்றுநோய், இது நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேரலை காட்சிகளை திறந்து வச்சிருக்காரு, ஓகேங்களா? நேற்று ஜனவரி 7ஆம் தேதி திறந்து வைத்தார் பிரதமர் மோடி, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. தேசிய புற்றுநோய் மருத்துவமனை எங்கன்னா கொல்கத்தாவில், எந்தன்னா சித்ராஞ்சன், ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா நிர்மலா சீதாராமன். நம்ம வரக்கூடிய பட்ஜெட் அடுத்த மாதத்தில் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதில் யார் தாக்கல் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் பட்ஜெட் வந்து எடுத்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இது இப்போவே தெரிஞ்சு வச்சுங்க, நம்ம வரப்போ நல்லா பார்க்கலாம். அடுத்து, மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா நிதின் கட்காரி, ஓகேங்களா? மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா நிதின் கட்காரி அவர்கள், ஓகேங்களா? அடுத்தது, நடப்பு நிதியாண்டில், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 9.2% இலக்கு, எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 9.2% இருக்கும் என தேசிய புள்ளியியல் அலுவலகம், ஓகேங்களா, என்ஓசோன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளோ சதவீதமாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா 9.2% இருக்கும் நடப்பாண்டில். யார் தெரிவிச்சிருக்காங்கன்னு கேட்டால் தேசிய புள்ளியியல் அலுவலகம், ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2020 நீர் பராமரிப்பு திட்டங்களை
சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் குழு. ஓகேங்களா? அதாவது கடந்த 2020ல் நீர் பராமரிப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களில் எது ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா மாநிலத்தில் உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? யூபின்னு போட்டிருப்பேன், யூபிங்கிறது வந்து உத்தரப்பிரதேஷ். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். மூன்றாவது பார்த்தீங்கன்னா தமிழகம். ஓகேங்களா? இதில் வந்து தமிழகம் எத்தனாம் இடம் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது இடம் வந்து பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூபி வந்து ஃபஸ்ட் பிளேஸ், ராஜஸ்தான் செகண்ட் பிளேஸ், தமிழகம் மூன்றாம் இடம். இந்த தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மூணாவது தேசிய தண்ணீர் விருதுகளை மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர், இது வந்து யார் வெளியிட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா சுரேந்திர சிங் ஷாகாவாத். ஓகேங்களா? ஷாகாவாத் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்தது தென் மாநிலத்தில் சிறந்த கிராமப்புற பஞ்சாயத்து பிரிவில் செங்கல்பட்டு. ஓகேங்களா? செங்கல்பட்டு மாவட்டம் வந்து வெள்ளத்தூர் ஊராட்சி வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள வெள்ளத்தூர் ஊராட்சி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு. சிறப்பு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பிரிவில் மதுரை வந்து தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்டாக பிரித்து கொடுக்குறாங்களே அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளத்தூர் ஊராட்சி செகண்ட் பிளேஸையும் சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புக்கான பிரிவில் மதுரை மாநகராட்சியில் வந்து தேர்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி நல்லா படித்து வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்திற்கு முதன் முறையாக, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பாகிஸ்தான் நாட்டில் முதன் முறையாக ஒரு பெண் நீதிபதியை வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிஷா. ஓகேங்களா? அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிஷா. ஓகேங்களா? இவங்க தான் வந்து முதல் பெண் நீதிபதி வந்து பாகிஸ்தானில். ஓகேங்களா? முதல்ல வர்றதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கேட்குறக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆயிஷாங்கிறவங்க எந்த நாட்டில் வந்து முதல் பெண் நீதிபதியாக செலக்ட் ஆகிருக்கான்னு கேட்கலாம். இல்லை பாகிஸ்தானின் உச்சநீதிமன்றத்தின் முதல் முறையாக ஒரு பெண் நீதிபதி நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கூட கேட்கலாம். நீங்கள் நல்லா இதெல்லாம் படித்து வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவையில் கோயமுத்தூரில் உள்ள கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் குரல் மாலை சங்கம் சார்பில் உலக திருக்குறள் மாநாடு வந்து நடைபெற்றிருக்குங்க. ஓகேங்களா? என்ன மாநாடுன்னு கேட்டிங்கன்னா உலக திருக்குறள் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. எங்கேன்னு கேட்டிங்கன்னா கோவையில் குனியமுத்தூரில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் இந்த குரல் மாலை சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலக திருக்குறள் மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் உலகுக்கே உதாரணம் திருக்குறள் உள்ளது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர் என் ரவி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர் என் ரவி. ஆர் என் ரவி யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக ஆளுநர். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சு வச்சு நல்லா படித்து வச்சுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி தினமணி செய்தித்தாளில் வந்து செய்திகளை பூரா நான் எடுத்து கவர் பண்ணிட்டேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன்றைக்கி இவ்வளோதான் இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மற்றதெல்லாம் வந்து நமக்கு டிஎன்பிசி சார்பில் இல்லை போட்டித் தேர்வுகள் சார்பில் படிக்கிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு நியூஸஸ் வந்து தேவையில்லை. ஓகேங்களா? அதனால் இருக்கிறத நான் வந்து கரெக்டாக தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் ரெகுலராக இதெல்லாம் வந்து படித்து பயன்படுத்துங்க. மேலும் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நாளைக்கு ஒன்றும் தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கனவிலும் கற்போம். நன்றி. படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? நன்றி. தடை அதை உடை சரித்திரம் படை.